ஆக்டர் சாயாஜி ஷிண்டே அவர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மராத்தி நடிகரான சாயாஜி ஷிண்டே அவர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சவுத் இந்தியா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா மொழிகள்லையுமே அவர் நடிச்சிருக்காரு. குறிப்பாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா முதல் படமே மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு படம் தான் நடிச்சிருந்தாரு. மகாகவி பாரதியாரோட வாழ்க்கை வரலாறுல நடித்து இவரோட நடிப்பு எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் அவர்களோட படிக்காதவன்ல நடிச்சிருந்தாரு, வெடி படத்தில் நடிச்சிருந்தாரு. குறிப்பாக தெலுங்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த அருந்ததி படத்தில் இவர் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. தளபதி விஜய் அவர்களோட அழகிய தமிழ் மகன் படத்தில் வில்லனுக்கு கூட இருக்க மாதிரி இருப்பார். அண்ட் அதே நேரம் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாகி இருந்த வேட்டைக்காரன் படத்திலையும் போலீஸ்காரர் வேடத்தில் நடிச்சிருப்பார். ஏகப்பட்ட மொழிகளில் நடித்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அனைத்து மொழிகள்லையுமே குணச்சித்திர நடிகன், வில்லன் அப்படின்னு ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. கடந்த சில நாட்களாகவே சாயாஜி ஷிண்டே அவர்களுக்கு உடல்நல குறைவு பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலேயே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அண்ட் இடையில கொஞ்ச நாளாக ஷூட்டிங்குமே போகாமல் வீட்டில் தான் இருந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில இன்னைக்கு காலையில் சாயாஜி ஷிண்டே அவர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. அவர் நெஞ்சுவலி வந்து அப்படியே வீட்டில் சுருண்டு விழுந்திருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் அவரோட வீட்டில் இருந்த எல்லாருமே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தப்ப இவரோட இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. உடனடியாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அவருக்கு முதலுதவி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மருத்துவமனையில் தான் அவர் இப்போ வரைக்கும் இருந்து வந்திருக்காரு. சமீபத்தில் தான் அவரோட உடல்நிலை தேடி வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு. சாயாஜி ஷிண்டே அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியானதிலிருந்தே சோசியல் மீடியா ஃபுல்லாக ரசிகர்கள் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. கண் முழிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு செய்தியை பார்த்து சாயாஜி ஷிண்டே அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவரே பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதனால் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், எனக்கு முதலுதவி பண்ணிட்டாங்க, இப்போ நான் நலமாக இருக்கேன், என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் தான் ரசிகர்கள் ரொம்பவே சாந்தம் அடைஞ்சிருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க பிரபல தமிழ் நடிகரான அருள்மொழி அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ் சினிமாவில் வேல், அழகி, தென்றல் போன்ற படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேர் பெற்றவர் தான் அருள்மொழி. இது மட்டும் இல்லாமல் இவர் ஏகப்பட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரு, மேலும் தொகுப்பாளராக இருந்திருக்காரு. அண்ட் அதெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அரசியலில் ஈடுபாடு அதிகமாகவே இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல கட்சியில் பேச்சாளராக சேர்ந்திருந்தாரு. அந்த ஒரு கட்சிக்காக நட்சத்திர பேச்சாளராக ஏகப்பட்ட இடங்களில் பேசியிருக்காரு, வாக்கு சேகரிச்சிருக்காரு. அந்த கட்சிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கும் இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நிலையில ஆக்டர் அருள்மொழி அவர்கள் மாரடைப்பு காரணமாக இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அவரோட உடல் நாளைக்கு நல்லடக்கம் செய்யப்பட போகுது. நிறைய திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அரசியல் பிரமுகர்களுமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே திரைப்பிரபலங்களோட மறைவால் தமிழ் சினிமா வாடி இருக்க இந்நேரத்தில் அருள்மொழி அவர்களோட மறைவு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.